ஹாய் ஹலோ, வெல்கம் டு டெய்லி வாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பேலியோ டயட் சேலஞ்ச் டே 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 3 பார்த்திங்கன்னா நான் எழுந்ததே லேட்டு தான். ஸோ நான் வீடியோ எதுவுமே எடுக்கவே இல்லை. வெயிட் செக் பண்ணிட்டேன், லெமன் ஜூஸும் குடித்தாச்சு. எனக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்குது. ஸோ வந்து ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுக்கு நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விகே ப்ராண்டில் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல் க்ரீம் தான் எடுக்கணும், ஏன்னா நம்ம ஃபேட் அதிகம் இருக்க கண்டென்ட் தான் யூஸ் பண்ணணும். நான் அதுக்கு வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள் என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே பேக்கெட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், பின்னாடி காப்ஸை விட ப்ரோட்டீன் அண்டு வந்து ஃபேட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் இன்றைக்கி காஃபி தான் போட போகிறேன். அதுக்கு வந்து கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஃபி தூள் மட்டும் எடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஸ்வீட்னஸ்க்கு எதுவுமே சேர்த்த போகிறதில்ல, வெறும் அப்படியே பாலை மட்டும் மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம காஃபியை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கை வச்சு ஒரு அத்தோ ஸ்டைலில் ஒன்று மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுக்கு எக்கு வந்து சைடில் அந்த பக்கம் பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கோகோனட் ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு மூணு வரமிளகா வந்து ட்ரையாக நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்து எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அது வேணும், ஏன்னா இதுதான் நம்ம காரம் நமக்கு பெக்குக்கு. இது இதை எடுத்தோம்ல, அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி அதை போட்டிருக்கேன். இதை நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ரெண்டுமே சேர்ந்தே வணங்கட்டும். ரெண்டும் சேர்த்து நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதே நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு, பட் ஆனால் நமக்கு இன்னுமே கொஞ்சம் கலர் வரணும். நான் ஆயில் வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன் எல்லாம், அதனால் பேன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அடிபிடிக்க ஆரம்பிக்குது. இது இன்னும் ஒரு 1 மினிட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட கலர் வந்துடும். வந்தது நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு தேவையான அளவு கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்துச்சுனாவே போதும், நம்ம அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது கொஞ்சம் கூல்டவுன் ஆகட்டும், நீங்கள் அதுக்குள்ளே கை வச்சிங்கன்னா ரொம்ப சுடும். இது கூல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம அந்த மிளகாவை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சோம்ல, அதையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக அதில் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/2 லெமன் மட்டும் நீங்கள் இதில் புளிஞ்சு விடுங்க. லெமன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தான். இதே நீங்கள் அத்தோ ஸ்டைலில் நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா அதில் புளி தண்ணிலாம் ஊற்றுவாங்க. நம்ம டயட்டுங்கிறனால அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம ஹெல்த்தியாகவே நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணுறதுக்காக பண்ணுறோம். இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இப்போ நம்ம பாயில் பண்ண எக் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி 2 ஹாஃபாக கட் பண்ணி அது மேலே வச்சு சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உள்ளே செட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே அது ரெண்டாக கட் ஆகிடுச்சு, அதனால் நான் அப்படியே பாதியிலே வச்சிட்டேன். இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. எக்கு வந்து உண்மையாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, நம்ம டயட்டில் இருக்க மாதிரியே சீரியஸாகவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வெரைட்டியாகவே ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சில் மீட் பண்ணலாம். இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கேரட் பொரியல் தான் பண்ணலான்ட்ருக்கேன். நீங்கள் எப்பவும் போல் நார்மல் கேரட் பொரியல் பண்ணிங்கன்னா உங்களால் சாப்பிட முடியாது. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு வந்து கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா எகெயின் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். இதில் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு 4 கேரட் எடுக்கிறீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கினாலும் சரி, இல்லை நார்மலாக வணக்கிவிட்டாலும் சரி, நமக்கு எவ்வளோ சீக்கிரம் அதை ரெசிபியை நம்ம செஞ்சு முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம செய்யணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ மதியம் ஆகிடுச்சு இல்லையா, நான் காலிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போவே நான் 2 லிட்டர் தண்ணி ஃபுல்லாகவே குடிச்சு முடிச்சிட்டேன். எனக்கு இன்னும் வந்து நான் நைட் என்ன 7 o'clock பேலன்ஸ் 2 லிட்டர் குடிக்கணும்னு நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பாடி வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். நம்ம டயட்ரு போல் நமக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இது வந்து 3rd day இல்லையா, அப்போ 2 and a half days ஆகுது. எனக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ் கிடையாது, டயர்ட்னஸ் இல்லை, ஒரு கிரேவிங் எதுவுமே கிடையாது. நம்ம போய் அடுத்து நம்ம ரைஸ் சாப்பிட்லாம், சாம்பார் சாப்பிட்லாம் அப்படி எந்த ஒரு அட்டெம்ட்டுமே இல்லை. ஏன்னா நம்ம டெய்லி வந்து வெரைட்டியாக சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, அதனால் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்து கூட வந்து நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா இருந்ததுன்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு சும்மா ஒரு சாட்டை மட்டும் பண்ணிவிட்டு அது கூட நம்ம சீவி வச்சுருக்க வந்து அந்த கேரட்டை நம்ம எடுத்து போட்டுடலாம். நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் செய்யலாம், ஆனால் இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது
வெறும் வாயில் வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம ரைஸ்க்கு வந்து எப்போவுமே தொட்டுட்டு சாப்பிடுவோம் இல்லையா, திடீர்னு நம்ம வந்து வெறும் வெஜிடபிள் மட்டும் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அதை ஏற்றுக்காது, அப்புறம் வேறு ஏதாவது டெம்ட் ஆகும் நம்ம கூட வச்சு சாப்பிட்லான்னு. ஸோ அந்த ரிஸ்க்கே வேண்டாம். உங்களுக்கு எது ஈஸியாகவும் இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ரெசிபி செய்யுங்க. இப்போ நம்ம சூட்லேயே கொஞ்சம் நேரம் வணக்கிட்டோம்ல, இந்த டைமில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் சால்ட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இந்துப்பு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. பேலட் டயட்டில் வந்து இந்துப்பு யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்டு தான், பட் அது நான் லாக்டவுன் ஷாப் இல்லை அதனால் நான் போய் வாங்கலை. நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் இதே நம்ம சாட்டே பண்ணி விட்டுட்டு நம்ம ஓப்பன்லேயே அப்படியே வேக விட்டுறலாம், அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் இன்னுமே என்னோடய வாக்கிங் நான் ஸ்டார்ட் பண்ணல, ஏன்னா வந்துட்டு நம்ம டயட் இருந்துகிட்டே வீட்டு வேலையும் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்னால் அதுக்கு தனியாக டைம் இது பண்ண முடியல. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரெல்லாம் டயட் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு டெய்லி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவராவது வாக்கிங் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து எந்த ஒரு டயர்டுமே எதுவுமே கிடையாது. நீங்கள் இதே மாதிரி கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், பசிக்காது, டெம்ட்டும் இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஃபோக்கஸாக நீங்கள் டயட் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே நல்லா குக் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் இது ஃபினிஷ் தான். இப்போ தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் முட்டை ஆட் பண்ண போகிறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 முட்டை எடுத்தேன். இப்போ என்னோட கவுண்ட் பண்ணி இன்றைக்கி என்னோடய டேலன்னு ஒரு 1 or 2 எக்கு நான் எடுக்கலாம். ஸோ நான் வந்து இதில் ஒரு 2 எக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எப்போவுமே பொரியலில் வந்து அப்படியே முட்டையை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஒரு மாதிரி ஒரு லேயர் மாதிரி அதிலே இருக்கும், அது நல்லா இருக்காது. என்ன பண்ணலான்னா பொரியலை வந்து சைடு தள்ளிட்டு ஒரு நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. விட்டுட்டு இதில் நீங்கள் எக்கு போட்டுக்கோங்க, 2 எக்கு வந்து இதில் நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் நடுவில் வந்து உடச்சி ஊற்றி ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நம்ம நார்மலாக முட்டை வறுவல் தனியாக பண்ணுவோம்ல அந்த வறுவல் மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வாய் கடித்து சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு இஷ்டம்னா அப்படி பண்ணுங்கள், இல்லாட்டி பொரியலில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 எக்கை உடச்சி ஊற்றிட்டு இதில் வந்து எக்குக்கு தேவையான சால்ட் வந்து நீங்கள் போடணும். அதுவும் இல்லாமல் முட்டைக்கு வந்து கொஞ்சம் காரத்துக்கு வந்து நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். இது ரெண்டையுமே நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இதிலே வந்து நல்லா அந்த குழிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா தனியாக அடிச்சு விடுங்க. அடிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது முட்டை பொரியல் மாதிரி அப்படியே ரெடி ஆகும். இது அப்படியே நல்லா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கேரட்டோட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டெய்லியுமே வந்து குக்கிங் வந்து நம்ம பார்த்து எதுவுமே செய்கிறது தான். நீங்கள் டெய்லியுமே ஒரு வெரைட்டிஸ்ன்னு சாப்பிட்டிங்கன்னா டயட் வந்து நம்ம ஈஸியாக கொண்டு போக முடியும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா முட்டை வந்து இந்தளவுக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கேரட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது சீரியஸ்லி இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் பொரியலில் பெப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு கூட தெரியல. இது நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே வெறுவாயிலே நம்ம நல்லா சாப்பிட்லாம். ஏதோ ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து கேரட்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ நமக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்களா உதிரி உதிரியாக வந்திருக்கு. எக் போட்டு நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்றலாம். இப்போ வந்து நம்ம லஞ்ச் வந்து ஃபைனலி ரெடி. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து நான் எதுவுமே எடுத்து பிளான் பண்ணி வைக்கல. இன்கேஸ் ஃபஸ்ட்டு தான் நான் லெமன் ஜூஸ் தான் குடிப்பேன். நம்ம நைட் மீட் பண்ணலாம். இப்போ நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் வந்து 1/2 kg வந்து ஒரு 1.5 lemon வந்து நான் பிழிஞ்சு விட போகிறேன். என்ன டிஷ் நைட் பிளான் அப்படின்னா லெமன் பெப்பர் சிக்கன் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு 1.5 lemon வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் பெப்பர் பவுடர் வந்து நீங்கள் பேக்கெட்டில் வரதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் டேஸ்ட்லாம் இருக்காது. ஸோ வீட்டில் மிளகு இருந்துச்சுன்னா அதை நல்லா அம்மிலேயோ இல்லை வந்து மிக்சி ஜார்லேயோ போட்டு நல்லா அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 cup அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் எதுக்குன்னா நம்ம இன்றைக்கி வந்து ரெசிபியில் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ தக்காளியில் இருக்க நமக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் இதில் லெமன் பெப்பர் சிக்கன்னால். பெப்பர் வந்து ஃபுல்லாக காரம், அதனால் நம்ம புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தயிரும் லெமனும் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல மிளகு, அந்த மிளகுலேருந்து ஒரு 2.5 tablespoons வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். இதை நீங்கள் போட்டு இது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 tablespoons போட்டுக்கோங்க. சால்ட் வந்து சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ மொத்த சால்ட்டையுமே இங்கேயே போட்டுக்கோங்க. நம்ம அடுத்து அதில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இதை நல்லா வந்து ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு சிக்கனுக்கு நம்ம எந்த ஒரு மசாலாவும் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணல. இதில் போட்டிருக்க லெமன் கர்டு பெப்பர் மட்டும்தான் நம்ம மசாலாவே ஃபுல்லாக. ஸோ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லா பக்கமும் சிக்கனில் போய் ப்ளேஸ் ஆகணும். அப்படி ப்ளேஸ் ஆகி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இது ஒரு 1/2 hour நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இது நீங்கள் இப்போ இமீடியட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம், ஆனால் மேரினேட் ஆகுது அப்படின்னா நான் ஊறிச்சுன்னா அந்த லெமன் கர்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாகவே சிக்கனில் இறங்கும். நமக்கு டயட்டில் இருக்க மாதிரியே சீரியஸாக தெரியாது.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் இதை நல்லா நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகுது. இந்த டைமில் வந்து கடாயில் வந்து பட்டர் மட்டும் தான் நான் போட்டு குக் பண்ணுறேன். இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் போட்டு குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் இதான உருகினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 பட்டை மட்டும் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன்லேருந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் வெறும் சிக்கன் பீஸை மட்டும் நீங்கள் எடுத்து இதில் போடுங்க. தண்ணி வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே போட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி சொத சொதன் ஆயிரும். வெறும் சிக்கனை மட்டும் நீங்கள் இதில் எடுத்து போட்டு நல்லா வந்து 2 நிமிஷம் வந்து ஃபாஸ்ட்டாக அடுப்பை வச்சு 2 பக்கம் மாறி மாறி திருப்பி விடுங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக 2 நிமிஷம் வந்து குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் நல்லா தண்ணி நம்ம தண்ணியை இதில் என்னென்ன ஆட் பண்ணலை சிக்கன் தண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அந்த மிக்சர் அதுலேருந்து கொஞ்சம் அதோடய பேஸ்ட் கொஞ்சம் இருக்கும். அந்த தண்ணி பெப்பர் தண்ணி எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சு கரெக்டாக ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அதை நம்ம ஊற்றின பேஸ்ட்டும் அதிலிருந்து தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் சிக்கனில். இது நல்லாவே எல்லாமே சுண்டணும். இதுக்கு மேலே வந்து அடுப்பை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் 6 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சிடலாம். வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி நமக்கு நல்லா செமிசாலிட் லுக் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் முன்னாடி இந்த தண்ணிக்கும் இப்போ எவ்வளோ சுண்டிருக்கு. இதையும் கூட நீங்கள் இப்போ ஃபாஸ்ட்லேயே இருக்கட்டும், ஆனால் மூடி மட்டும் போட்டு வேக வச்சுருங்க. இப்போ 4 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சுண்டிருச்சுல்ல. நல்லா சிக்கன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செமிசாலிட் லுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பெப்பரோட இதில் தான் இருக்குது. இந்த டைமில் வந்து பெப்பர் பவுடர் இருக்குல்ல, அந்த பெப்பர் பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா நல்லா ஃபுல்லாக ஃப்ளேவராக இருக்கும். எப்போவுமே நான்வெஜ்ஜில் வந்து கடைசியாக பெப்பர் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கிட்டே பச்சை மிளகா இருந்ததுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்கு மேலே போடுங்க, இல்லாட்டி கொத்தமல்லி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட நைட் டின்னர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்னா டே பை டே வந்து நம்ம ஒரே மாதிரி கொண்டு போகாம வேறு வேறு மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம டயட்லேருந்து வெளியில் போக மாட்டோம். ஸோ இதே கீப் பண்ணுங்கள். இப்போ ஃபைனல் பிளேட்டிங் பாருங்கள், அது நல்லா பட்டரோட நல்லா க்ரீமி லுக்கில் இருக்கு இல்லையா, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களோட 8வது டே அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், என்னோட 3 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, போய் தூங்க வேண்டியதுதான். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி இன்றைக்கி 8வது டேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை 4 மீட் பண்ணுறேன். பாய்.